வணக்கம் வந்தனோ, நமஸ்கார். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ட்ரெண்டி டாக்கர். நான் உங்கள் ஸ்ரீராம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 71 வயசு முதியவரை பற்றி பார்க்க போகிறோம். ஜப்பானில் ஒரு பெரிய பெரிய சம்பவம் பண்ணிட்டுருக்காரு, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஜப்பானில் உள்ள இந்த தாத்தாவுக்கு 71 வயசு ஆகுது. இவர் பேர் எகிப்தோசி ஒகோமோடோ. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, KTTI அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிம் கார்டு நிறுவனம் ஒன்று இருக்குது, அந்த நிறுவனத்தில் சிம் கார்டு வாங்கியிருக்கிறாரு. வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவர் என்னடா பண்ணார் அந்த சிம் கார்டை வச்சு அப்படின்னு கேட்கலாம். அவர் என்ன பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கஸ்டமர் கேருக்கு டெய்லிந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நாமளும் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், ஆனால் இவர் டெய்லி வந்து இதுவே ஒரு பொழப்பாகவே வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆமாங்க, இவருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஜப்பான் அரசாங்கத்துக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போ என்னென்னா 71 வயசு ஆயிடுச்சு, அதனால் வந்து இவர் பென்ஷனில் தான் இவர் காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறாரு. வீட்டில் தனிமையில் இருக்கிறாரு, அதனால் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் யார்ட்டாச்சும் பேசணும் அப்படிங்கிறதுனாலேயே கஸ்டமருக்கு டெய்லி கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி பேசிகிட்டு இருந்துருக்கிறாரு. இந்த சம்பவம் ஒரு குறிப்பிட்ட நாளில் நடந்துகிட்டே இருக்குது. அவங்க வந்து அந்த நம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த நம்பர் வந்து எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 33 தடவை வந்து தலைமை கூப்பிட்டுருக்காப்புல. இதை பார்த்து ஷாக்கான அந்த மேலாளர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சரி ரைட்டு, இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இவரோட ஹிஸ்ட்ரி என்னென்னு நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டத்தை தட்டி பார்த்தப்பான்னு தெரிஞ்சுது. கடைசி 2 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 24,000 தடவை கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணியிருக்காராம் இந்த தாத்தா. இதனால் கடுப்பான அந்த KTTI நிறுவனத்தோட மேலாளர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவரோட காலை கஸ்டமர் கேருக்கு வராத மாதிரி நிறுத்தி வச்சுருக்கிறாரு. நம்பாலே என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாள் மறுபடியும் கூப்பிட்டுருக்கிறாரு. கூப்பிட்டதுக்கு இவர் நம்ம கனெக்ட் ஆகலை. உடனே என்ன பண்ணியிருக்காரு, நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவரோட நம்பரை வாங்கி மறுபடியும் இந்த நிறுவனத்துக்கு நம்பரை கூப்பிட்டு கஸ்டமருக்கே பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்காரு, ஏதோ ஒன்று பேசணும் இல்லையா. அவர் பேசியிருக்கிறாரு, என்னோட நம்பர் இந்த நம்பரு, இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வரமாட்டேது, எதனால் என்ன அப்படின்னு கேட்க போவேன். மறுபடியுமே வந்து காண்டான KTTI நிறுவனம் என்னாச்சு அப்படின்னா, மேலூரிட்டு பண்ணிட்டாங்க, கேஸ் போட்டாங்க இவர் மேலே. இவர் வந்து கம்பெனிக்கு வந்து நிறைய வந்து தொந்தரவு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்து அவரை வந்து அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. நம்ம தாத்தாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்தப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நம்மளில் எந்த தவறும் கிடையாது, இந்த KTTI நிறுவனம் தான் என்னை வந்து மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. ஓகே, இந்த வீடியோவிலேருந்து இந்த தாத்தா பண்ணது சரியா தப்பா, அந்த KTTI நிறுவனம் எடுத்த நடவடிக்கை சரியானதா அப்படின்னு உங்களுக்கு படுதா, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.